அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோகல் சேனலுக்காக தமிழ் மக்களை வந்தடைவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு நாள் பொதுவாக நாங்கள் இன்ஃபோகல் சேனலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு கேள்வி எழுப்புனாங்க, ப்ரோ பிஹெச்டி பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஓகே நம்ம மக்களுக்கு நடுவில் டாக்டரேட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பற்றி போதிய அவேர்னஸ் இல்லையோன்ற ஒரு ஃபீல்ட் இருந்ததுனால இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெலோஷிப் அதாவது பிஎம்ஆர்எஃப். 2018-19 மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஓட குவாலிட்டியை கூட்டுறதுக்காகவும் நல்ல ரிசர்ச் இந்தியாவிலேருந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகணுங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஸோ பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னா என்ன, அதில் எப்படி எப்படிலாம் என்டர் ஆகலாம், அது மூலமாக பிஎஸ்டியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோலேருந்து பார்ப்போம். சரி, அப்படிப்பட்ட அந்த பிஎம்ஆர்எஃப்ல எந்தெந்த காலேஜ்லலாம் அந்த பிஎம்ஆர்எஃப் எலிஜிபிளாக இருக்கும், யார் யாருக்கெல்லாம் அந்த பிஎம்ஆர்எஃப் கிடைக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் சம்மரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பிஎம்ஆர்எஃப் எந்தெந்த காலேஜஸ்லலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களிலும் பிஎம்ஆர்எஃப் அவார்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ஐஐடிஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ்லையும் இந்த பிஎம்ஆர்எஃப் எலிஜிபிள். எல்லா ஐஐஎஸ்இஆர்ஸ் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் இந்த பிஎம்ஆர்எஃப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐஐஎஸ்சி பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அங்கேயும் கொடுக்குறாங்க. அது போக என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய டாப் 25 இன்ஸ்டிடியூஷன்ஸில் வரக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் என்ஐடிஸ் இவங்க எல்லாருமே பிஎம்ஆர்எஃப் கிராண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பிஎஸ்டியை பிஎம்ஆர்எஃப் ஸ்காலர்ஷிப் மூலமாக பண்ணலாம். உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பிஎஃப்ஆர்எஃப் கிராண்டிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது என்ஐடி ட்ரிச்சி வந்து ஒரு பிஎம்ஆர்எஃப் கிராண்டிங் இன்ஸ்டியூட். அதை தவிர்த்தா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஒரு பிஎம்ஆர்எஃப் கிராண்டிங் இன்ஸ்டியூட். இது போக இந்திய அளவில் ஐஐடி என்ஐடி இல்லாமல் எந்தெந்த டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் பிஎம்ஆர்எஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் கொடுக்குறாங்க, அலிகாக் முஸ்லீம் யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க, ஜாமியா மிலியா இஸ்லாமியா கொடுக்குறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி கொடுக்குறாங்க, நேஷனல். அது போக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஐஐஎஸ்இஆர்ஸ் ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ் எல்லாருமே உங்களுக்கு பிஎம்ஆர்எஃப் ரிசர்ச் ஃபெலோஷிப் கிராண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே இருக்கிறாங்க. சரி, இந்த பிஎம்ஆர்எஃப் கிராண்டிங் இன்ஸ்டியூஷன்ஸில் பிஎஸ்டி பண்ணுற எல்லாருக்குமே இந்த பிஎம்ஆர்எஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. வெரி செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு தான் கிடைக்கும். அதாகப்பட்டது டாப் 10 என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸில் இருக்கக்கூடிய காலேஜஸில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தில் 3.5% அலோகேஷன் இந்த பிஎம்ஆர்எஃப் ஸ்கீமுக்கு இடையில வரும். அதே மாதிரி 11th to 25th ரேங்கிங் என்ஐஆர்எஃப்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு 2.5% ஆஃப் த டோட்டல் பிஎஸ்டி ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு பிஎம்ஆர்எஃப்ல வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அது போக மிச்சம் இருக்கிற பிஎம்ஆர்எஃப் இதில் வந்து 1.5% ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒட்டுமொத்தமாக இந்த பிஎம்ஆர்எஃப்ல எத்தனை சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மொத்தமாக 1000 சீட் கொடுக்குறாங்கங்க. 25 இன்ஸ்டிடியூஷன்ஸில் 1000 சீட் மேலே கொடுக்குறாங்க. எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இப்போதைக்கு கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குங்கிறத நீங்கள் பிஎம்ஆர்எஃப்ஓட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே அந்த இன்ஸ்டியூஷனோட லோகோவோட எத்தனை சீட் என்ன ரிசர்ச்சுக்கெலாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் கிடைக்கும். அதாவது அந்த வெப்சைட் வந்து pmrf.in. சரி, இந்த பிஎம்ஆர்எஃப் ரிசர்ச் ஃபெலோஷிப்பை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு வழிகள் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் என்ட்ரி சேனல், இன்னொன்று வந்து லேட்டரல் என்ட்ரி சேனல். இந்த டைரக்ட் என்ட்ரி சேனலில் ஒரு ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு இது இருக்குது. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரோ பிஎஸ்டிலாம் நம்ம வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண பிறகு தானே ப்ரோ பண்ணலாம், எப்படி ப்ரோ நான் வந்து யூஜி டிகிரி தான் வச்சுருக்கேன் அப்போ நான் அதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எலிஜிபிளுங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜில் இருக்கும் போதுலேருந்தே யூ கேன் அப்ளை ஃபார் பிஎம்ஆர்எஃப். இதை வந்து அவங்க டைரக்ட் என்ட்ரி சேனலோட ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க. சரி, நான் எம்டெக் முடிச்சிருக்கேன் அப்போ நான் என்னால் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எம்டெக் முடிச்சவங்களும் இதுக்கே எலிஜிபிள். மோஸ்ட்லி அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது ஃபைனல் இயர் ஆர் ஃபிஃப்த் இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸில் உள்ள ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறவங்களோட அப்ளிகேஷன் தான் அதிகமாக இது பண்ணுறாங்க. சரி, இது வந்து வெறும் இன்ஜினியரிங்க்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இது வந்து எலிஜிபிள். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இந்த யூஜி பண்ணியிருக்கிறது வந்து எய்தர் ஐஐஎஸ்சி ஐஐடி என்ஐடி ஐஐஎஸ்இஆர்ஸ் ஐஐஇஎஸ்டி இருக்கணும், இல்லைனா சென்ட்ரலி ஃபண்டட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் ஹையர் எஜு உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சிஜிபிஏ வந்து 8க்கு மேலே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 9க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா யூ ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அட்மிட்டட். சரி, அப்போது வெறும் அந்த இது மட்டும் போதுமானா, எய்தர் அந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வேணும், அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கேட் எழுதியிருக்கணும். கேட் எழுதி 1000க்கு உங்களோட ஸ்கோர் 650 அண்ட் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா, யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் டைரக்ட் என்ட்ரி சேனல். இது போக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எந்த காலேஜில் இருந்தாலும் ஒரு ரெக்கக்னைஸ்ட் காலேஜ் இன் இந்தியாவில் வந்து நீங்கள் இந்த டிகிரியை முடிச்சிருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள். என்ன இருக்கணும், உங்களோட சிஜிபிஏ 8க்கு மேலே இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் கேட் ஸ்கோர் 650 மேலே இருக்கணும்.
இதே சேம் க்ரைட்டீரியா தான் நம்ம மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வரும். நீங்கள் எம்டெக் ஏதோ ஒரு ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும், மோஸ்ட் ப்ரிஃபரபிளி ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஐஎஸ்இஆர்ஸ் அண்ட் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸில் வந்து எம்எஸ் ஆர் எம்டெக் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களோட சிஜிபிஏ 8-10 பாயிண்ட் ஸ்கேலுக்கு 8 மேலே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கேட் ஸ்கோர் உங்களுக்கு 650+ இருக்கணும். ஸோ இந்த மூணு கிளாஸஸ் தான் டைரக்ட் என்ட்ரி சேனலுக்கு இருக்குது. டேரக்ட் என்ட்ரி சேனல் இல்லாமல் லேட்டர் என்ட்ரி சேனல் இருக்குன்னா, இந்த லேட்டர் என்ட்ரி சேனல் யாருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ப்ரோ நான் வந்து எம்டெக் முடிச்சுட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பிஎம்ஆர்எஃப் ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ, ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பிஎஸ்டி போட்டுட்டேன் ப்ரோ, இப்போ வந்து எனக்கு இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கிறதே தெரியாது, இப்போ நான் வந்து எலிஜிபிளாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய பிஎம்ஆர்எஃப் கிராண்டிங் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் பிஎஸ்டி உள்ளே அப்ளை பண்ணி உள்ளே போயிருக்கணும். உள்ளே போயிருந்த அப்புறம் வந்து நீங்கள் மேபி கேட் ஸ்கோரை வச்சு நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 31,000 ருபீஸ் ஸ்டைஃபன் வந்துட்டுருக்குன்னு வைங்களேன். நீங்கள் வந்து பிஎம்ஆர்எஃப்க்கு எப்படி எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு பிஎஸ்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசர்ச் ப்ரோக்ராமில் நீங்கள் 12 மந்த்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை டேரெக்டாக பிடெக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎஸ்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 24 மந்த்ஸ் க்ராஸ் ஆகிருக்கணும். அந்த பர்டிகுலர் சமயத்தில் உங்களுடைய கோர்ஸ் ஒர்க்கில் நீங்கள் மினிமம் ஒரு 4 கோர்ஸ் ஒர்க் முடிச்சிருக்கணும். அந்த 4 கோர்ஸ் ஒர்க் முடித்து சிஜிபிஏ வந்து 10-8.5 அவர் மேலே வச்சுருக்கணும். அதுபோக நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து உங்களுடைய ரிசர்ச்சை நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கைடும் அந்த இன்ஸ்டிடியூஷனும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷனை முன் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் பிஎம்ஆர்எஃப் வெப் போர்ட்டலில் போய் உங்களுக்கு தேவையான ரிசர்ச் ப்ரொப்போசலையும் ஒரு அதுக்கு உண்டான சாஃப்ட் காப்பீஸும் நீங்கள் அப்ளேட் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆகலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து லேட்டர் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட் த மேக்ஸ் 2 டைம் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி உங்களை ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் திருப்பி வந்து டைரக்ட் சேனலில் வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியாது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. சுருக்கமாக சொன்னால் இந்த ஒட்டுமொத்த பிஎம்ஆர்எஃப்ஏ சுற்றி சுற்றி எதுக்குள்ளே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிசர்ச் ப்ரொப்போசல் இருக்கணும். அந்த ரிசர்ச் ப்ரொப்போசல் த்ரஸ்ட் ஏரியாஸ்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ரிசர்ச் டிசிப்ளின்ஸில் உள்ளே வந்து அந்த ஐஐடிஸ்லேயோ ஐஏஎஸ்ஆர்லேயோ ஒரு டாப் ரிசர்ச்சிங் பர்சனலுக்கு கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி, இது எல்லா டிசிப்ளினுக்கும் தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎம்ஆர்எஃப் வந்து ரொம்ப பர்டிகுலராக ஒரு 18 ப்ராட் டிசிப்ளின்ஸ்க்கு நடுவில் இந்த பிஎம்ஆர்எஃப் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த 18 ப்ராட் டிசிப்ளின்ஸ் என்னென்னங்கிறது ஒரு ஒரு நோடல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது அந்தந்த ஐஐடிஸோ ஐஏஎஸ்இஆர்ஸோ ஐஏஎஸ்இஸோ நிரமினேட் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். சரி ப்ரோ, இந்த ஃபெலோஷிப்பில் வந்து எனக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட்டு, ஏன் நான் இந்த பிஎம்ஆர்எஃப் ஃபெலோஷிப்பை நான் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேருந்து இந்த ஃபெலோஷிப்பை எனேபிள் பண்ணி அதுலேருந்து பெனிஃபிட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் இதில் பயங்கரமான பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், நீங்கள் கேட்டை வச்சு பிஎஸ்டி போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 31,000 ரூபா தான் ஸ்டைஃபன் வரும். ஆனால் இந்த பிஎம்ஆர்எஃப்ல வழியாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா மொத்தம் 5 வருஷத்துக்கு ஸ்டைஃபன் வரப்போகுது. இயர் 1க்கு 70,000 ரூபா ஸ்டைஃபன் வரும் பெர் மந்த், இயர் 2க்கு 70,000 ரூபா ஸ்டைஃபன் வரும், இயர் 3க்கு 75,000 ரூபா ஸ்டைஃபன் வரும், ஃபோர்த் இயர் அண்ட் ஃபிஃப்த் இயர் ஆஃப் உங்களுடைய ரிசர்ச்சுக்கு 80,000 ரூபா உங்களுக்கு பெர் மந்த் ஸ்டைஃபன் வரக்கூடியும். அதுபோக உங்கள் ரிசர்ச்சுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ மெட்டீரியல்ஸோ வாங்கணும் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் எல்லா பிஎம்ஆர்எஃப் ஃபெல்லோவுக்கும் வருஷம் 2 லட்சம் ரூபா கிராண்ட்ஸ் தருவாங்க. அதை வந்து ரிசர்ச் கிராண்ட்டுங்கிற பேரில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா உங்கள் ரிசர்ச்சுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ரிசர்ச்சும் இந்தளவுக்கு இது பண்ணது கிடையாது. நீங்கள் கேட்டில் உள்ளே போனாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டிங் வந்து இட் வில் பி அண்டர் த டிஸ்கிரிஷன் ஆஃப் யுவர் கைட். நீங்கள் அவங்களோட ஃபண்டிங் அப்ரூவ் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுவும் வயா கைடு தான் போகும், பட் உங்களோட எலிஜிபிலிட்டி 2 லேக்ஸ் பெர் இயர் சொல்லையாக வரும் அப்படிங்கிறது இந்த பிஎம்ஆர்எஃபோட வெரி ஆடட் பெனிஃபிட். சரி ப்ரோ, இதுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பிஎம்ஆர்எஃபோட வெப்சைட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மே மாதம் எல்லா வருஷத்தோட மே மாதத்துலையும் பிஎம்ஆர்எஃபோட வெப்சைட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பிஎம்ஆர்எஃபோட வெப்சைட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஆஸ் யூஷுவல் சொல்லும்போது இந்த அப்ளிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ரிசர்ச் ப்ரொப்போசல். அந்த ரிசர்ச் ப்ரொப்போசல் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டோடய அப்ஸ்ட்ராக்டாக கொடுக்கணும். அந்த அப்ஸ்ட்ராக்டில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக யூ ஷுட் ஹவ் ஆர்டிகுலேட்டட் த ஏரியா ஆஃப் த ஸ்டடி. நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீங்க, என்ன ஃபீல்டில் பண்ண போகிறீங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். அதில் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும், நீங்கள் அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இன்சைட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அந்த ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்டில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிட். நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்டில் இந்த ஒரு ப்ராப்ளமை நோக்கி தான் என்னோட ரிசர்ச் இருக்க போது, அந்த ப்ராப்ளமுக்கு என்னுடைய அனாலிட்டிகல் ஸ்கில்ஸையும் நான் ரிசர்ச் ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த டைப்பில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டாபிக் மோஸ்ட்லி, அதாவது இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ டேட்டா சயின்ஸோ இல்லைனா சிவில் இன்ஜினியரிங்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி,
3D printing அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிள். அந்த அப்டிராக்டோட முக்கியமான ஒரு விஷயம், அந்த அப்டிராக்ட் ஷுட் பி ஒரிஜினல். நீங்கள் அதில் எந்த வகையான பிளேஜரிசமும் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஈஸியாக மாட்டிப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தவங்க தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. வாசிக்கும் போது பிளேஜரிசம் செக்கர்லேயே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொபோசல் ரிஜெக்ட் செய்யப்படும். அதனால் ஒரு ஒரிஜினல் ஐடியா, நல்ல ஒரு ரிசர்ச் ப்ரொபோசலை நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். நான் அகெயின் சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேண்ட்டுக்கு மோர் தென் 2 times நீங்கள் வந்து இதுக்கு அப்பியர் ஆகலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீ இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினில் தான் நீங்கள் ரிசர்ச் ப்ரொபோசல் வைக்கணும்னு கிடையாது. யுவர் ரிசர்ச் ப்ரொபோசல் கேன் பி ஆஃப் மல்டிபிள் டிசிப்ளினரி அண்ட் மல்டிபிள் இன்ஸ்டியூட்ஸ் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூ கேன் அப்ளை ஃபார் இட். சரி ப்ரோ, இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ப்ரொபோசல் கொடுக்கறதை பேஸ் பண்ணி உங்களை வந்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. நீங்கள் அனுப்புகிற ரிசர்ச் ப்ரொபோசலில் வந்து எவ்ரி நோடல் இன்ஸ்டிடியூட், நோடல் இன்ஸ்டியூட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு இது இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐஐடி மெட்ராஸில் ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் உங்களோட ரிசர்ச் ப்ரொபோசலை வாசித்து அதை வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண உங்களை வந்து இன்டர்வியூக்கும் ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் கூப்பிடுவாங்க. நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ண பிறகு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் வந்து உங்கள் ரிசர்ச்சை பற்றி நீங்கள் பேச வேண்டியது இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி அசஸ் பண்ணி அதிலிருந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை வந்து அவங்க உங்கள் நோடல் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் நிம்மதியாக அந்தந்த நோடல் இன்ஸ்டியூட்ஸில் உட்காந்து ஸ்டைஃபண்டும் வாங்கிக்கிட்டு அது போக கிராண்ட்ஸும் வாங்கிக்கிட்டு பொறுமையாக அவங்க ரிசர்ச்சை முடிச்சுட்டு வெளில வரலாம். நீங்கள் வெளியில் வரும்போது ஐஐடி ஐஐஎஸ்சி ஐஐஎஸ்இஆர்ஸ் போன்ற டாப் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் பிஎஸ்டியோட வெளியில் வரீங்க வித் 0 cost அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டே வேறு. நீங்கள் எந்த காலேஜில் போனாலும் யுல் பி எலிஜிபிள், உங்களுக்கு ஹையர் போஸ்ட்டில் நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வேறு என்னங்க, பேருக்கு பின்னாடி டாக்டர் போட்டுக்கலாம், இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ PMRF 2021 பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன அணுகிறதுக்கு இன்ஃபோகல் மூலமாக அணுகலாம். ஸோ இன்ஃபோகல் சேனலுக்காக நான் உங்கள் கேட். நன்றி, வணக்கம்.